உங்கள் வீட்டுக்கான பெயிண்டிங்கை யார் அழகாக பண்ணி தருவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரே சாய்ஸ் விஎஸ்வி குரூப்ஸ் தான். 5 தலைமுறையாக 5 மாவட்டங்களில் எல்லா விதமான வால் பெயிண்டிங், வால் டிசைனிங், வாட்டர் ப்ரூஃபிங், வுட் ஃபினிஷிங்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா சர்வீசஸும் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. பெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ், ரீபெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் என் டு என் கஸ்டமர் சர்வீஸும் கொடுக்குறாங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கும் பெயிண்ட் பண்ணுமா? அப்போ விஎஸ்வி விட வேறு சாய்ஸ் இல்லை. இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. ஒரு வழியா ஆங்கில் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இனி ஒரு மாசம் லீவ் என்ஜாய் பண்றோம். இனி இந்த டீச்சர்ஸ் எல்லாம் நிம்மதியா இருக்கலாம். என்னடா மானசனுக்கு யோசிச்சுட்டே வர? எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த லீவுக்கு பெருசா பிளான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பிளான் எல்லாம் போட்டாச்சுடா, எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும் போதும். பிளானா? என்னடா பிளானு? அதுவா, இந்த சம்மர் ஒரே ஹாட்டா இருக்கா, அதா கூல் பண்ணலான்னு அப்பா கூட சுவிட்சர்லாந்து போக போறேன். அவ்வளவுதான். மனஸ், நீ தாண்டா கேத்து. சரி உர்ரா, அடுத்த தடவை போகும்போது உங்களையும் கூட்டிட்டு போறேன். என்னடா, இன்னையில இருந்து எனக்கு ஆனுவல் லீவ் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியா? சூப்பர் சூப்பர். என்ன பண்ணலாம்? வெளியே போயிடலாம். வெளியே வா. போன வருஷம் ஆனுவல் லீவுக்கு எங்க போனோம்? போன வருஷம் கொடைக்கானல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பிளாக் தண்டர் போனேன். போற வழியில அங்க தண்ணி இல்லன்னு யாரோ சொன்னான்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டோம். நான் இடம் மனசு பண்றது, அப்பா நினைக்கிறேன், ஆண்டவன் வேற ஒண்ணு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க. எங்கடா போறது? எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. எங்க போனோம்? எங்கேயாச்சும் போனோம். எங்கேயாவது போனா அந்த ரூம்குள்ள போயிட்டு வா, நிறைய விஷயம் இருக்கு. அதுவும் போரடிச்சா இந்த ரூம்குள்ள போ, அதுவும் போரடிச்சா கக்கூஸ் போய் உட்காரு. அப்பா வாழ விடு, தொந்தரவு உண்டாது. தயவுசெய்து எனக்கு வெளியே. டேய் ஆளை விட்றா, நான் எங்கேயாவது போறேன்டா. இந்த ஆனுவல் லீவு வீட்டுக்குள்ளே தானா? ட்ரீஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ரப்பர்ஸ். தே கிவ் அஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். டேய் என்னடா பண்ணுற? படிச்சுட்டு இருக்கம்மா. ஸ்கூல் படிக்கும்போது புக் எடுறா புக் எடுறனா எடுக்க மாட்டேன், இப்போ புக்கு திறந்து உட்காந்துருக்க. எனக்கு வேற வழி தெரியலம்மா, ரொம்ப போர் அடிக்குது. காலையில் எந்திரிக்கிறேன், டிவி பார்க்குறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன். காலையில் எந்திரிக்கிறேன், டிவி பார்க்குறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன். ஐயோ, இதே பண்ணி பண்ணி ரொம்ப போர் அடிச்சிச்சுமா. அதான் ஸ்கூல் டைம் டேபிள் படி படிக்கலான்னு இருக்கேன். இப்போ இங்கிலீஷ் பீரியட், இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன். போட்டிருக்கி தென்னை மரத்தை பெற்றிருந்தா கூட 4 இளநீரை கொடுத்துருக்கும். உன்னைய பெற்றதுக்கு இதை கொடுத்துருக்க பாரு. ஏண்டா லீவ் விட்டாலும் விட்டுச்சு, திங்கிறது தூங்குறது டிவி பார்க்கறது, திங்கிறது தூங்குறது டிவி பார்க்கறது, இந்த வேலையாக தான் இருப்பியா? பின்ன வேற என்ன பண்ணுறது இந்த லீவில்? வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க, இதான் பண்ணுவேன். ஏண்டா வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம்ல? அதெல்லாம் முடியாது. என்னவோ பண்ணு. மா மா மா, அந்த ஃபேன் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுட்டு போமா. அது ஏற்கனவே ஸ்பீடாக தான்டா சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே சுற்றணும்னா நான் தான் அது மேலே சுற்றணும். என்ன இவ கூப்பிடுறா? சரி, ஹலோ
ஹலோ மானஸ், எங்க இருக்க? நானா சுவிஸ்ல இருக்கேன். அதான் சுவிட்சர்லாந்து. ஓகே ஓகே, சூப்பர்டா மானஸ். வெயிட்டர், கேன் யூ ப்ளீஸ் ஸ்லோ தி ஏசி? என்னடா சொல்ற? அதுவா சுவிஸ்ல ஒரே குளிரா இருக்க, அதான் ரூம் பாய் கிட்ட ஏசி கம்மி பண்ண சொன்னேன். டேய், அங்க சாப்பாடுலாம் எப்படி இருக்குடா? வெரைட்டி ஃபுட்ஸ், டேஸ்டி ஸ்நாக்ஸ். இப்போ கூட அது என் கையில தான் இருக்கு. திங்கிறது 10 ரூபாய் பாக்கெட் மிச்சர். இந்த பேர டேய், அங்க போனனே ஆளே மாறிட்ட, இங்கிலீஷ்லாம் பேசுற. என்ன பண்றது, சுவிட்சர்லாந்து வந்தோனே இங்கிலீஷ் கமிங் கமிங். ஆல்பபெட்ல எத்தனை எழுத்து இருக்குனே தெரியாது. இதுல பீட்டர் வேற. டே, ஏதாச்சும் பிளேஸை விசிட் பண்ணியாடா? ஆ, விசிட் பண்ணேன். இங்கே நிறைய பெரிய பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா, அங்கே போனேன். எங்கள் ரூமுக்கு பின்னாடி தான் இருக்குது. பால்கனிலேருந்து பார்த்தால செம்ம சவுண்டு கேட்கும். டேய் மானஸ், பால்கனிக்கு மட்டும் போடா, நானும் ஃபால்ஸ் சத்தம் கேட்குறேன். ஐயோ, என்ன பண்ணுறது, இவ வேலை ஃபால்ஸ் சவுண்டு கேட்கும்னு சொன்னா. கேக்குதா? ஆ கேக்குது, ஆனா எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கேடா. அது சுவிட்சர்லாந்து வாட்டர் ஃபால்ஸ் அப்படி தான் இருக்கும். டேய் டேய், நானும் வீடியோ கால் பண்றேன், எனக்கும் ஃபால்ஸ் காமிடா. வீடியோ கால்? இங்க நெட் இல்ல. மானஸ், டேய் மானஸ். என்னமா? கடைக்கு போய் 10 ரூபாய் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வா. கிவ் மணி. இங்கிலீஷ் வேற. மனஸ், கொத்தமல்லி. மனஸ், காளான். கருவேப்பில. மனஸ், வாழக்கா. தயிர். பச்சை மிளகாய் வாங்கிட்டு வாடா. என்னது, மறுபடியும் முதல்ல இருந்தா? வட்டு கருப்பட்டியே, வாசமுள்ள ரோசாவா, கட்டெரும்ப முச்சுதுன்னு சொன்னாங்க. என் சோக கதைய கேளு தாய்க்கோளமே. ஆமா தாய்க்கோளமே. ஐயோ, என்ன புலம்ப விட்டானீங்களே, எப்படா ஸ்கூல் திறப்பீங்க? நீதான் இந்த லீவ் எனக்கு எப்படா முடியும்னு இருந்துச்சா? எனக்கும் தான், எப்படா அங்கே பாட்டி வீட்டிலேருந்து இங்கே வருவோன்னு இருந்துச்சு. உனக்கு எப்படா போச்சு?
சூப்பரா இருந்துச்சு. 10 நாள் சுவிட்சர்லாண்ட்ல லீவை நல்லா என்ஜாய் பண்ண. வீட்டுல ஃபாரின் சாக்லேட்ஸ் இருக்கு, நாளைக்கு கொண்டு வரேன், டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்டா சிரிக்கிறீங்க? ஹலோ ஆண்டி. மோகி, நல்லா லீவ்ல ஜாலியா இருக்க போல. ஆமா, அவன் தான் சுவிட்சர்லாண்ட்லாம் போயிருக்கான், ஃபால்ஸ்ல எல்லாம் குளிச்சிருக்கான். எனக்கே இந்த விஷயத்த அக்ஷரா தான் சொன்னான். அவனுக்கு வேர்ல்டு மேப்ல இந்தியா எங்க இருக்குன்னே தெரியாது. அவனை போய் சுவிட்சர்லாந்து அந்தலாந்து இந்தலாந்து அவன் வீட்டில் 10 நாளாக தூங்கிட்டு தாண்டா இருக்கான். நீ எங்கிட்ட என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த? வாட்டலிக்கு கொடைக்கானல், ஹாஃபலிக்கு கோவா, நானும் எங்கள் அப்பாட்ட சொல்லி துபாய் போகலான்ட்ருக்கேன். சரி உர்ரா, ஸ்கூல் இருந்தா எப்படா லீவ் விடுவாங்கன்னு தோணுது, ஆனா வீட்ல இருந்தா எப்படா ஸ்கூல் வைப்பாங்கன்னு தோணுதுடா. டேய், எனக்கும் அப்படி தாண்டா இருந்துச்சு, எனக்கும் அப்படி தாண்டா தோணுச்சு. சரி வாங்க ஸ்கூலுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி சொல்றத சொல்லிட்டு போயிடலாம். எல்லாரும் நம்ம இமை சேனல்ல ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, பை.